பூமி சுத்தி வரனாலதான் நம்ம தற்செயலா சில பேரை மீட் பண்றோம். அப்படி தற்செயலா மீட் பண்ண ரெண்டு பேரை பத்தி தான் இந்த கதையே. வாங்க பார்க்கலாம். இதே வேலையா போச்சு. உனக்கு ஒண்ணு போமா, ரோட மட்டும் பார்த்து ஓட்டுங்கடா. இவங்க என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. தெரியாது. இது ட்ரேடிங்காக மட்டுமே இருக்கு. நீ பணம் இன்வெஸ்ட் பண்ணனே, இது மூலமா இன்னும் கொஞ்சம் பணம் உனக்கு ஏர்ன் பண்ணிக்க முடியும். பை த வே, ஆக்டிஃபெக்ஸ் தான் டெல்லி கேபிட்டல்ஸோட ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் ட்ரேடிங் பார்ட்னரும் கூட. ஆனா நான் எப்படி ப்ரோ அதை யூஸ் பண்றது? எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லையே. நோ ப்ராப்ளம் ஹரிஸ், அவங்களோட எஜுகேஷன் கண்டென்ட் எல்லாமே அவங்களோட வெப்சைட்லயே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நோ ரிஸ்க் ட்ரேடிங்காக டெமோ அக்கௌண்ட்ல வச்சிருக்காங்க. யூடியூப்ல வெபினார்ஸ்லாம் வேற இருக்கு. அது மட்டும் இல்லாம டெலகிராம் அக்கௌண்ட்ல ட்ரேடிங் சிக்னல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. அப்புறம் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங்கான எல்லாமே இருக்குது, அதுவும் இலவசமாக தராங்க. இதில் 35 கரன்சி பேர்ஸ் வச்சு ட்ரேடிங் பண்ணலாம், கோல்டும் கிரிப்டோவும் சேர்த்து. ப்ரோ அந்த லிங்க் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுறீங்களா? நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கு 50% போனஸ் தராங்க. மறந்துடாத, ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணு, அப்புறம் ஏர்ன் பண்ணு. ஓகே ஓகே ப்ரோ, நான் வரேன். பாய். எங்க எங்க, ஹலோ ஹலோ, சாரிங்க, என் மேலதான் தப்பு, எல்லாரும் உங்களை திட்டாங்க. விடுங்க, இந்த உலகமே இப்படிதான். ஒரு பையன் சரியான விஷயத்த சரியா பண்ணாலும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க, அதே ஒரு பொண்ணு தப்பான விஷயத்த தப்பா பண்ணாலும் சரின்னு தான் சொல்லுவாங்க. எனிவேஸ், ஐ அம் அதிதி. நன்றிங்க. ஏங்க, ஒரு பேர் சொல்றதுல இப்ப என்னங்க இருக்கு? பேர்ல ஆரம்பிச்சு பிரேக்அப்ல முடியுங்க. புரியல. இப்போ நீங்க என் பேரை கேட்க, பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட நம்பரை கேட்க, அடிக்கடி ரெண்டு பேர் பார்த்துக்க, விடிய விடிய கால் பேசிக்க, அப்புறம் ரெண்டு பேரில் ஒருத்தவங்க ப்ரப்போஸ் பண்ணிக்க, செட் ஆகலன்னு பிரேக்கப் பண்ணிக்க, இப்படி இத்தனை நிற்கவையும் வரவிட்டு வேடிக்கை பார்க்கறது விட்டுட்டு வரதுக்கு மணி ஸ்டாப் பண்ணி வணக்க வைக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்கிறா பாப்பா. அண்ணே, ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்கண்ணே. சரி பாப்பா, நான் கட்டிடுறேன். ஃப்ரைடேக்குள்ள மறந்துடாதே. ஆ, சரி ஓகேடா பாப்பா, நான் வைக்கிறேன். சரிங்க, நான் வரேன். வண்டி ஸ்டார்ட் ஆக முடியுது, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. கொஞ்ச நேரம் இருப்பா, வந்து பாக்குறேன். அட்லீஸ்ட் ஒரு கப் காஃபி. வண்டி ரெடி பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரம் ஆகும்பா, போயிட்டு வாப்பா. தேங்க்ஸ் அண்ணா. அரை மணி நேரமா? ஆமாப்பா. சரி வாங்க. ம்ம்.
பத்தி சொல்லுங்க. நீங்க சொன்னா எந்த இக்கும் ஆகாது சொல்லுங்க. என் பேர் ஹரிஷ், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன். அம்மா மட்டும்தான், அப்பா இல்லை. தங்கச்சி 12th படிக்கிறா, ஆனால் எனக்கு அவளுக்கு சம்மந்தமே இருக்காது. 15,000 சம்பளத்தை வச்சு 25,000 டியூ கட்டுற சாதாரணமான மிடில் கிளாஸ் ஆட்களில் நானும் ஒருத்தங்க. கஷ்டங்கிறது இஎம்ஐ மாதிரி அடிக்கடி வந்து போகுது, ஆனால் சந்தோஷங்கிறது சேலரி மாதிரி வந்தோன்னே காணாமல் போயிடுது. மிடில் கிளாஸ் வாழ்க்கையும் கஷ்டம்தான் இல்லை. சலிப்பாக இருந்தாலும் அன்பு காட்டுற அம்மாவும் வம்பு பண்ணுற தங்கச்சியும் நினச்சாலே ஓடுறதும் தெரியாது. என்னை பற்றி கேட்க மாட்டீங்களா? சரி சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போகிற என் லைஃப்பில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பார்க்கணும்னு ஆசை. இந்த நல்லல்லாத சட்னியில் கூட நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட் தான் மாறிடும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரோட லைஃப் எக்ஸைட்டிங்காக வாழணும்னு தோணுது. ஆல் தி பெஸ்ட்ங்க. கூடிய சீக்கிரம் அந்த கேரக்டர் பார்ப்பீங்க. பார்த்துட்டு தானே இருக்கேன். எது? ஆ, பார்த்துருவேன் சொல்ல வந்தேன். ஓ, ஓகே. உங்களுக்கு ஏதாவது லவ் ஸ்டோரி இருக்காங்க? அது எங்கே கேட்குறீங்க? அது ஒரு பிரேக்கப் ஸ்டோரிங்க. எங்க திருக்குறளில் கூட 2 லைன் இருக்குங்க. லவ் ஸ்டோரியை 1 லைனில் சொல்கிறீங்க, ப்ரீஃபாக சொல்லுங்க. கேட்காமல் விட மாட்டீங்க. அவள் பேர் திவ்யா. சினிமாவில் வர மாதிரி கண்டதும் காதல் இல்லை. கடல் அலைகளில் கால் வைக்கும்போது அது நம்மளை இழுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவளை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மேனட் போல இழுப்பா அவள் அன்பால். இருண்ட காட்டுக்குள்ள கேண்டில கொண்டு வந்து வெளிச்சத்தை காட்டுன தேவதங்க அவன். அந்த கேண்டில கொண்டு வந்து என் வீட்டில் விளக்கேற்றுவான்னு நினச்சேன். ஒரு நாள் தைரியத்தை கொண்டு வந்து அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு நைட்டு ஃபுல்லாக லெட்டர் எழுதி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் கேடிஎம் பைக்கு, ஆப்பிள் ஏர்பாடு, ஆம்ஸு இதெல்லாம் இருந்தால் எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது? அதே மாதிரி திவ்யாவுக்கு அந்த பையனை பிடிச்சிருச்சு. எனக்கு பாய் சொல்லிட்டா. இப்போ எதுங்க சிரிக்கிறீங்க? எங்க இவ்வளோ நேரம் ஒன்ஸ் இல்லவா பத்தியா பேசிட்டு இருந்தீங்க? ஆமாங்க. அது எப்படிங்க பிரேக்கப் ஆகும்? வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு தாங்க அது ஒன் சைட் மாதிரி தெரியும். ஆனால் என் மனசில் அவளை பார்த்ததுலேருந்து ஒன்றாதாங்க வாழ்ந்துட்டுருக்கோம். என் ட்ரீம் ஃபோர்ட் அதை உரைக்க நினைக்கும் போது தான் மனசெல்லாம் லேசாக வலிக்குதுங்க. ஒரு நிமிஷம், போயிட்டு வாங்க. எஸ், பைக் விட்டு போனார்ல, அவர் எங்க போனாரு? அவர் அப்பயே போயிட்டாருமா? சரிண்ணா. ஆ சரி. கண்டுபிடிக்கிறது.